அகந்தை அழிந்த ஜீவன் முக்தனின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அகந்தை அழிந்த ஜீவன் முக்தனின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அகந்தை தான் ஜீவன், அகந்தை தான் வாழ்பவன். ஜீவன்னா வாழ்பவன், அகந்தைனா ஒவ்வொரு செகண்ட்லையும் உணர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பவன். உணர்ச்சியாக வாழ்வது, எண்ணமாக வாழ்வது, ஏன்னா இது அட்டாச் ஆகாமல் இருக்கவே இருக்காது. உணர்ச்சிக்கு வார்த்தை கோர்க்கப்படாமல் இருக்கவே இருக்காது. உணர்ச்சின்றது வீடியோ பதிவு, அதோட டப்பிங் முடிஞ்சு ஃபைலில் அனுபவித்தவர்களாக தான் நம்ம வந்து எழுந்துக்கிறோம் விழிப்பு நிலை பூரா. ஸோ இவன் பேர் அகந்தைன்னு பேர். இவன் வந்து இங்கே இருக்கிறானாவும் உலகம் வந்து இவன் கையாளப்படுகின்ற ஒரு இடம் போலாகவும், அதில் வந்து இவன் வந்து பொருளை அடையிறதும் பணத்தை அடையிறதும் புகழை அடையிறதும் படிப்பை அடையிறதும் ஆன்மீகம்லாம் பண்ணுறது வேறையும் கூத்தான கூத்து நடக்குது. இவனே பொய்யன். ஏன் பொய்யன்? அந்த உலகத்தில் இல்லை, தனி எழுச்சி இங்கே இல்லைங்க. மொழி வந்துடுச்சுன்னா இவ்வளோ வரணுமா? என்ன மயமாக உணர்ச்சிகளுக்கு பெயர்லாம் இடப்பட்டு தனி அருகதை கொண்ட என் பெயரோட என்ன நான் அடையாளப்படுத்திக்கிறது, என்னுடைய தகுதிகளோட நான் அடையாளப்படுத்திக்குது. பிறவிலேயே அது தகுதி வருது இல்லை. நான் இந்த குடும்பத்தை பிறந்தவன், என்ன ஜாதியில் பிறந்தவன், எந்த மதத்தில் பிறந்தவன், இந்த தேசத்தில் பிறந்தவன், இந்த நிறத்தில் பிறந்தவன், இந்த மொழியை பேசுபவன் அப்படின்னு எவ்வளோ பேதங்கள், அவ்வளோ பேதங்களையும் தனித்துவம் கொண்டு ஆளுகின்ற அகந்தையானது புத்தியில் சதா உணர்ச்சி மயமாகவே ஒரு தூக்கத்துக்கு முன்னும் பின்னும் வெளிப்பட்டு வெளிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. தூக்கம் ஆழ்ந்த உறக்கம் நடுவில் மாத்திரம் இல்லை ஆளு, ஆனால் அந்த ஆழ்ந்த உறக்கம் விசாரிக்கப்படவே இல்லை. இப்போ ஏற்பட்ட இந்த பொய்யை வந்து கிளியராக கண்டுபிடிச்சிடுறாரு. யாரு? தன்னை அறிய தாகம் கொண்டவர். அப்படி தாகம் கொண்டவர் என்ன பண்ணுறாரு? நல்லா தெரிஞ்சிடுது அவருக்கு. ஃபஸ்ட்டு உடம்பு பேசலை, உடம்பை வந்து மனம் பேச வைக்குது. இந்த மனத்தினால தான் உடம்பு பேசுது. மனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது அகந்தை. மனத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு, புத்தியில் உணர்ச்சியும் வச்சுக்கிட்டு இருக்கு. இது உள் ஊடகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அகந்தை, புத்தி, மனம் மூணும் ஊடகங்களாக இருக்கு. எல்லாமே ஒன்று தான் ஆக்சுவலாக. ஆனால் இவ்வளோ பிரித்து பிரித்து நம்ம உடைச்சி காமிச்சா தான் நம்மளுக்கு வந்து அதனோட உண்மை வந்து புலப்படும். இந்த மூன்றுக்கு தான் இந்த உடம்பு உலகமே தவிர, தனியாக இந்த உடம்பு உலகத்துக்கு நம்ம தூங்கும்போது கிடக்கு, ரொம்ப ரெண்டும் கிடக்கு, உலகமும் கிடக்கு, நம்மளும் கிடக்கும், செத்தவர்கள் போல கிடக்கும். இல்லையாப்பா, ஆள் இல்லையாப்பா. அப்படின்னா அந்த இடம் வந்து உதிக்கவும் உதிக்கலை, மறையவும் மறையலை, வடிவமும் பெறுவதில்லை. ஆனால் அதுலேருந்து இது வந்து வருது. அதே போல் உலகத்துக்கும் அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஏதோ இருக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து நான் வந்து எழுந்த உடனே உணர்ச்சி மயமாக நம்ம உடனே வந்து உணர்ச்சிகளுக்கு வார்த்தை கோத்து மனம் மூலமாக எண்ணங்களாக வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் இருக்கிற பொருட்களும் அப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கணும். ஐந்தறிவு மிருகம் வரைக்கும் உணர்ச்சியோட சேர்ந்துட்டு உணர்ச்சி மயமா காத்தால எழுந்தவுடனே இறத்தட கிளம்புது. செடி கொடிகள்லாம் தாகத்துக்கு தன்னுடைய ஆகாரமான தண்ணியை தேடிக்கிட்டு அறிவு மயமா கீழே வேர்கள் வழியா அப்படியே போய்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்தில் இருக்கிற விசைகள் எல்லாம் வந்து இயக்கப்படுகின்றன. நான்கு விசைகள் இருக்கின்றன. எல்லாத்துக்கும் பின்னாடி சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸான அந்த சயின்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனத்துல இருக்கு. அந்த அந்த மனம் தான் வந்து பிரபஞ்சத்துக்கே ஒரு மனம் இருக்கிறது. அந்த பிரபஞ்ச மனத்துக்குள்ளதான் நம்ம பிறந்து பிறந்து தூங்கி தூங்கி எழுந்துக்கிறோம். அப்புறம் ஒரு ஜென்மத்தையும் முடிச்சு போறோம். ஆனா சாஃப்ட்வேர் வந்து பிரபஞ்ச மனத்துல போய் தினம் தினம் போய் ஒடுங்குது. உண்மை பொருளா உணராமையே போய்கிட்டு இருக்கு. உண்மை பொருள்ன்றது எங்க இருக்கு? ஆழ்ந்த உரத்துல இருக்கு. ஆழ்ந்த உரத்துக்கு வடிவம் கிடையாது. இதை வந்து அவன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிக்கிறதுனா எப்படி? ஆக்சுவலா எப்படி கண்டுபிடிக்குது? வெள்ளையா போய் கண்டுபிடிக்குது? உலகத்துல போய் கண்டுபிடிக்குதா? இந்த சத்சங்கம் வந்து எடுத்து கொடுக்குது. உள்ளப்பார், 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 உள்ளப்பார் அப்படின்னு எடுத்து கொடுக்குது. பாக்குறான் தீவிர வேட்கை கொண்டு ஃபர்ஸ்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ண பண்ணும். ஃபர்ஸ்ட் மூலவர் யாருன்னு தெரியணும்ல. உற்சவர்ல உழல்றோம் என்னப்பதான். நான் பாவத்திலையும் மனத்தில் தோன்ற எண்ணமும் தானே நம்ம வாழ்க்கை. ஸோ மூலவரை கண்டுபிடிக்கிறது, மூலவர் கண்டுபிடிக்கிறது இப்போ வாழ்பவன், உற்சவராக எழுந்துக்கிறவன் தான் வந்து எப்போ பாரு உண்மை போல இருக்கான். ஸோ அவனை பார்க்குறாங்க அகந்தை. அகந்தையை பார்த்தா அகந்தைன்னா நான் பாவம். நான் பாவம் ஒரு உணர்ச்சி, உணர்ச்சி இருக்கும்போது நான் பாவம் இருக்கு.
உணர்ச்சியே என்னமா இருக்கு, நான் பாவம் இருக்கு, நான் பாவம்னு தனியா ஒண்ணு வரமாட்டேன். ஏன்னா அது ஆக்சுவலா ஆழ்ந்த உறக்கத்துக்கிட்ட பெரிய சுரூபம். எல்லையிலா பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, உதியாத நீங்காத வடிவம் இல்லாத தன்மைகள் கொண்டது. அது அதுக்குன்னு வடிவமே கிடையாது. ஆனா அப்படி இருக்கிறது இவங்கிட்ட பிரபஞ்ச மனத்துல லாக்காய் கிடக்கலாம். சோ இவங்கிட்ட வந்து உணர்ச்சியை தான் எழுதுக்கணும். உணர்ச்சி எழுந்துக்கும் போது நான் பாவம் எழுந்துருச்சுன்னு அர்த்தம். சோ அவன் என்ன பண்றான், உணர்ச்சி மட்டும் எண்ணத்தை வந்து டிட்டாச் பண்றான் உணர்ச்சியில இருந்து. கை வலிச்சா கூட கை வலிச்சுதுன்னு பாவிக்காத அப்படின்னு என்ன பண்றான், வார்த்தையை எடுக்கிறான். வார்த்தையை எடுத்துட்டு பாக்குறான், பார்த்தா வலின்னு தனியா ஒண்ணும் இல்லை. ஏன்னா கைக்கு தனி அறிவு கிடையாது, அதை பேசுகிறது உணர்ச்சி தான். உணர்ச்சி தான் பாவிக்குது. உணர்ச்சியை பாவிக்க வைக்கிறவன் யாரு? இதே வலி ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தா உனக்கு தெரியலையே, உணரலையே. சோ நான் பாவம் வந்தாதான் எல்லாம் நடக்குதுன்னு. நான் பாவம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா நான் பாவத்துக்கும் தனி இருப்பு இல்லை. இங்க இருக்கிற உணர்ச்சியிலையும் எண்ணத்திலையும் உலகத்திலையும் ஓயாம சுத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான் இவனுடைய இதுன்னு தெரியறது. அவன் என்ன ஆகுது, அவனுடைய நான் பாவம் அழிய ஆரம்பிச்சிருது. என்னடாது என்னடாது என்னடாதுன்னு அவன் பார்க்கும்பொழுது பார்க்க பார்க்க எல்லாமே அவனுடைய இன்மை வந்து புலப்பட ஆரம்பிக்குது. இது பேர் தான் ஞானமடைதல். இது பேர் தான் அகந்தை எழுதல். அகந்தை எழுதலும் ஞானமடைதலும் பிறவி தலை அறுத்தலும் எல்லாம் ஒரே வார்த்தை. வார்த்தையே முக்கியம் இல்லை. சோ அகந்த அப்படியே போயிடுது. அப்ப என்ன ஆகும், உடம்பா செத்து போகுது? தூக்கத்துல உடம்பு செத்து போலையே, பிறக்கவே இல்லையா? சோ பிறப்பு இறப்ப கடந்த நிலையை அனுபவிக்கிறது பேர் ஜீவன் முக்தி நிலை. அதுதான் ஜீவன் முக்தனோட வாழ்க்கை. இப்ப மொத்தம் அவனுக்கு வந்து வாழ்க்கை வந்து வேற விதமா இருக்குமா? இப்ப அவன்கிட்ட என்ன இருக்கும், அகந்தா நான்பாவமே செத்து கிடக்கும், ஆனா உயிர் இருக்கும், உடம்பு இருக்கும், மனத்துல எண்ணங்கள்லாம் வரும். அவன் பெரிய உலகத்தை ஆள்ற சக்கரவர்த்தியா கூட இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு கார்பெண்டரா இருக்கலாம், ஒரு பால்காரரா இருக்கலாம். இதுக்கு படிப்பு வேண்டாமே, உள் பார்த்தல் தானே, அது பேர் தானே ஜீவன் முக்தி. உள்ள மூலவர் போல இருக்கிற கண்ணை படைக்கிறது பேர் தானே ஜீவன் முக்தி. இதுல உங்க தொழில்கள்லாம் எங்க வந்தது? ஞானமே உடம்பே சாராதுன்னா உடம்பு தானே ஒரு குலத்துல பிறக்குது, ஒரு தொழில பண்றவரா பிறக்குறது, ஒரு பெயரை கொண்டதா இருக்கு, ஆணா இருக்கு, பெண்ணா இருக்கு, இந்த தேசத்தவரா இருக்கு, நிறமா இருக்கு, தகுதிகள் கொண்டு ஏகப்பட்டது, கலைஞர்களா இருக்கு, எல்லாம் அதுதானே. இது இதுக்கும் ஞானம் அகந்த அழிஞ்சு உண்மையில இவர்கள் யாருமே இல்லைன்னு உண்மையா எழுந்துக்கிற நான் பாவத்து மேல ஏறினது. இது பழக்க வழக்கங்களா வந்துகிட்டு இருக்கு. விழிப்பு நிலை தூரம், விழிப்பு நிலைன்றதே ஒரு பொய்யே, பிரபஞ்சமும் பொய்யே அப்படின்னு எல்லாம் உணர்றது பேர் ஞானம். ஒரு சேர இப்ப இதனால இது ஏன் அழியணும்? மண்ணு வந்து மண் பானை மண்ணை சேர்ந்தது. ஒரு கோட்டையில பதிக்கப்பட்ட மதில் சுவர் மண்ணினுடைய வேற வடிவம். ஒரு கோவில் இருக்கும் ஒரு மூர்த்தியானவர் மூலவர் சிலையானது மண்ணிலிருந்து செய்யப்பட்டது, கல்லிலால் ஆனது. இப்போ இப்படி தெரிஞ்ச பிறகு எல்லாமுமே மண்ணு தான் சொரூபம் அப்படின்னு தெரியற மாதிரி ஞானம் அடைதல் என்ன, ஆழ்ந்த உறக்கத்துல அசையாத அமைதியா இருக்கிற, உணர்வு மயமா இருக்கிற, எல்லையற்ற வடிவமற்ற ஒரு பொருள் தான் மண்ணை போல. இங்கு வந்து நிறைய நான் பாவங்களும் நிறைய கதாபாத்திரங்களும் அதற்கு விதவிதமான குணங்களும் தன்மைகளும் கொடுக்கப்பட்டு நான் கலைஞன், நான் தொழிலாளி, நான் ஒரு கம்பெனி அதிபர், நான் ஒரு தேசத்து அதிபர், நான் ஒரு பாமர மனிதன், நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறதெல்லாம் இதே போல தானே. ஒரே மண்ணு, ஒரே பூமியில இருக்கிற ஒரே பாறை. ஒன்று வந்து கோவில் விக்கிரகம், ஒன்று மதில் சுவர், ஒன்று கோட்டை, ஒன்று பொம்மைகள், ஒன்று மண்பானைகள். இப்போ எதுக்கு நீ வந்து சிலையை உடைக்கணும்? கதாபாத்திரம் எப்படி எதிரியாகும்? காமன் சென்ஸ் இல்லையா? ஸோ ஞானம் அடையிறது உடம்பு சம்பந்தப்பட்டதும் இல்லை, கதாபாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட சூக்ஷ்மமான விஷயங்களும் கிடையாது. அதெல்லாம் கடக்கிறது பேர் தானே, அதுக்கு மூலமா இருக்கிற நானே அழியிறது தானே. இதனால எப்படி உயிர் பிரியங்க? வாழ்க்கை வந்து பியூட்டிஃபுல்லா இல்ல இருக்கும், என்னவா இருக்கும்? என்ன வேலையும் அந்த வேலையை தொழில
நான் அற்று பண்ணும்போது இன்னும் எந்த விதமான தாக்கமும் இருக்காது இல்ல, பாஸ்டே இருக்காது இல்ல அவனுக்கு. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிளீரும். எல்லாருடைய வாழ்க்கையும் மிளீரும். பானையை உடைச்சுதான் அது மண்ணுன்னு தெரிஞ்சுக்கணுமா? பானையும் மண்ணுதான், விக்கிரகங்களும் கல்லாலான செய்யப்பட்ட விக்கிரகங்களும் மண்ணுதான், பொம்மைகளும் மண்ணுதான், கோட்டையில கட்டப்பட்ட மதிர்ச்சுவரும் இதுதான், உள்ளுக்கு இருக்கிற அந்த புறமும் பெரிய மாளிகைகளும் அரசவைகளும் எல்லாம் பெரிய பெரிய கிரானைட்டு கல்லு எல்லாம் மண்ணுதான், எல்லாம் பூமியை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் மாளிகையை உடைக்கணும், ஏன் மண்பானையை உடைக்கணும், ஏன் விக்கிரகங்களை உடைக்கணும், ஏன் வேலையை நிறுத்தணும், வேலைகள் என்ன வந்தது? இன்னும் கேட்டா இவைகள் மூலமா தான் அங்க தெரிஞ்சுக்க, இது அது இல்லாம இது எப்படி இருக்க முடியும், உற்சவர் எப்படி இருக்க முடியும் அப்படின்றதுதானே ஞானமே. அதனால அவனுடைய வாழ்க்கை, ஜீவனுக்தனுடைய வாழ்க்கை சதா மெய்ப்பொருள் மயமாகவே இருந்து கொண்டு இங்கு என்னென்ன தொழில்கள் இருக்கோ எதையுமே விளக்காமல், ஏன்னா அவைகளில் உண்மை இல்லைன்றது அவன் கண்ணு திறந்தாச்சு உள்ள, அது பேர் தான் ஞானமடையல. அதை பண்ணும்பொழுது இவைகளும் ரொம்ப அற்புதமாக மிளிரும். ஏன் அதனுடைய சொரூபம் வெறும எந்த இரட்டை உணர்ச்சிகளும் மற்ற ஒரு ஆனந்த நிலை, பூரணமான நிலை, பரவச நிலை. அந்த நிலையிலே இருந்துகிட்டு சாதாரண கதாபாத்திரங்களை பண்ணிக்கிட்டு அற்புதமாக வாழ்வான். இதற்குத்தான் நம்ம பயிற்சி சாதகமா என்ன சொல்லியிருக்கோம், ஒரு மணி நேரம் காத்தால நைட்டு ஒரு மணி நேரம் படுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா இரு சொல்லற விழிப்புணர்வு விசாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதை பண்ணிக்கிட்டே வாங்கோ, குழந்தைகள் கூட பண்ணலாம். 10-14 வயசு வரைக்கும் 1.5 மணி நேரம் காத்தால நைட்டு 6 மணி நேரம் இவ்வளவுதான். இது ஒண்ணுதான் சாதகம், 24/7 இதே பாவத்துல இருக்க முடியும். அற்புதமான வாழ்க்கையாக ஜீவன் முக்தியும் அடைந்து ஞானமும் அடைந்து அகந்தையை அழித்து இங்க மிளிருவீர்கள். ஏன்னா இது வந்து பொய்யாட்டம், இதை உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை, உயிர் போக வேண்டிய அவசியமே இல்லை, உயிரை கொல்லப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மூச்சு வரைக்கும் அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். எல்லா மகான்களும் எல்லா மதத்து மகான்களும் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். அவ்வளவே. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.